நம்முடைய அன்பு தம்பி அருள் செல்வன் அவர்கள் புதையுண்டு போனது போல் போன தமிழினத்தின் விடுதலை போராளிகளுடைய சிந்தனையாளர்களுடைய வரலாறுகளை தொகுத்து வெளியிடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். முதலில் அவருடைய தாத்தா அண்ணல் தங்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களுடைய படைப்பு சுருக்கங்களையும் வெளியிட்டார்கள். அந்த நிகழ்வில் தான் நான் முதலில் பங்கு கொண்டு அருட்செல்வனோடு அறிமுகமானேன். அதன் பிறகு அண்ணல் தங்கோவோடும் தந்தை பெரியாரோடும் அறிஞர் அண்ணாவோடும் பணியாற்றி மிகச்சிறந்த வரலாற்று பதிவுகளை உண்டாக்கி சென்றிருக்கின்ற சண்டேர் செல்வர் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வரலாற்று நூலை இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். முதல் நன்றி ஆனந்த விகடன் நிறுவனத்தாருக்கு நாம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் பரவலாக செல்வதற்கும் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கும் ஆனந்த விகடன் தரப்பிலிருந்து இந்த நூல் வெளிவருவது பேருதவியாக இருக்கும். விகடன் பிரசுரமாக இதை வெளியிட தேர்வு செய்த குழுவினருக்கு நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம், தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சிறப்பாகவே இந்த நூல் அச்சிடப்பட்டிருக்கிறது. பிழைகள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பிழை திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல தாளில், நல்ல அச்சில், நல்ல வடிவமைப்பில் இது வந்திருக்கிறது. மொத்தமாக இதில் 264 பக்கங்களும் 23 அத்தியாயங்களும் இருக்கின்றன. விலை 120 ரூபாய் தான் போட்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த விலை குறைவானதுதான். இப்படி பல வகைகளிலும் சிறப்பான இந்த நூலை இந்த பேரரங்கத்தில் பல முன்னிலையில் வெளியிடுகின்ற இந்த விழா மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, வாழ்ந்த தலைவர்களை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளாமல் ஒருவரை மட்டுமே முதன்மைப்படுத்துவது, ஒரு வரலாற்றை ஒருமுகமாக ஒற்றை பரிமாணமாக பார்ப்பது என்ற பழக்கம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் பல்வேறு தலைவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த முதன்மை இடம் பெற்றுவிட்ட தலைவருக்கு அடுத்த நிலையில் முதன்மை இடம் பெறுகின்ற நிலைக்கு ஒருவர் வருவதற்கு அடித்தளம் இட்டவர்களாக பலர் இருப்பார்கள். பீப்பா மட்டுமல்ல, பலர் இருப்பார்கள். ஆனால் அந்த பலரை கண்டுகொள்வதே இல்லை. ஒரு ஒற்றை முக வரலாற்று பார்வை நமக்கு தொடர்ந்து இருக்கிறது. அதையெல்லாம் உடைக்கும் வகையில்தான் அருட்செல்வன் ஏற்கனவே அண்ணல் தங்கு அவர்களுடைய பாத்திரத்தை விளக்கி எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது பீப்பா அவர்களுடைய வரலாற்று பாத்திரத்தை விளக்கியிருக்கிறார்கள். ஆனந்தவுடன் எழுதியுள்ள இந்த பதிப்புரையில் கூட ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். உதிரி உதிரியான தகவல்களால் நிரம்பியதுதான் வரலாறு. எந்த ஒரு பெரிய செயலுக்கு முன்பும் கவனத்தில் கொள்ளப்படாத ஒரு சிறிய செயல் நடந்து முடிந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் பதிப்புரையின் முன்னுரையில் முதல் வரியிலேயே சொல்கிறார்கள். கவனத்தில் கொள்ளப்படாத நிகழ்வுகள் இருக்கும், ஆனால் கவனத்தில் கொள்ளப்பட்ட சிந்தனையாளர்கள் தலைவர்களையே மெல்ல புறக்கணித்து விடுகின்ற போக்கு என்பது தமிழகத்தில் நிலவுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் என்றால் இன்னால்தான் எல்லாம், அவர் மட்டும்தான் கதாநாயகன், அவர் மட்டும்தான் கதாநாயகி என்பதாக ஒரு உளவியல் சிதைவு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. தெலுங்கிலே ஸ்ரீ ஸ்ரீ என்று ஒரு பெரிய மகாகவி என்று அவர் சொல்வார், கவி இருந்தார். அவர் வரலாறு பற்றி குறிப்பிட்டு அந்த காலத்தில் குறிப்பிடுவதை கேலி செய்து ஒரு கவிதை எழுதினார். அந்த ராணியின் காதல் கதை, இந்த ராஜாவின் போதை பிதற்றல், தரித்திரம் பிடித்த இவை மட்டுமா சரித்திரம்? அந்த ராணியின் காதல் கதை, இந்த ராஜாவின் போதை பிதற்றல், தரித்திரம் பிடித்த இவை மட்டுமா சரித்திரம்? நண்பனே, தாஜ்மஹால் பக்கனைக்கு தலை சுமந்த கூலி மக்கள் என்று ஒரு கேள்விக்குறி.
தாஜ்மஹாலை பற்றி, ஷாஜஹானை பற்றி, மும்தாஜை பற்றி பேசுகிறோம். தலை சுமந்த கூலி மக்கள் கேள்விக்குறியே அவர்கள் சொல்லப்படவில்லை என்று ஸ்ரீ ஸ்ரீ கேட்டார். அடுத்ததாக, நைல் நதியின் நாகரிகத்தில் நடுத்தர மனிதனின் வாழ்க்கை புயல் சொல்லப்பட்டதா என்று அவர் கேட்டார். நடுத்தர மனிதன் என்பதை தாண்டி மேலே வந்திருக்கக்கூடிய பீப்பா அண்ணல் தங்கம் போன்றவர்களை பற்றியே நாம் சொல்வதில்லை, நமக்கு சொல்வதும் இல்லை. ஒரு வகையான ஒற்றை தெய்வ வழிபாடு, தமிழ் சமூகத்தில் தெய்வ வழிபாட்டில் கூட ஒரு பன்மை இருக்கிறது, பல தெய்வங்கள் இருக்கின்றன. ஆனால் தலைவர் வழிபாட்டில் மட்டும் ஒற்றை தெய்வ வழிபாடு. அது பகுத்தறிவின் பேரில் இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தின் பேரில் இருந்தாலும் சரி, இந்திய தேசியம் என்ற பேரில் இருந்தாலும் சரி, திராவிட தேசியம் திராவிடம் என்ற பேரில் இருந்தாலும் சரி, ஒரு ஒற்றை தெய்வ வழிபாடு என்பது தலைமை வழிபாடாக நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய மரபு அப்படிப்பட்டதல்ல. எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மரபு தான் தமிழர் மரபு. சமூகம் பன்மையாக இருக்கிறது. கடவுளை பற்றி கூட ஒருமுக பார்வை கிடையாது. கம்பரே சொல்கிறார், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கும் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆம் என்றுரைக்கும் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கும் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை, நமக்கு இங்கோ பிழைப்போம்மா. தலைவனுடைய வாழ்க்கையே, அவர் நம்புகின்ற கடவுளுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கிறது, பலதன்மையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி நடக்க போகிறது என்று கம்பர் யுத்த காண்டத்தினுடைய கடவுள் வாழ்க்கையிலே பாடுவார். இப்படிப்பட்ட ஒரு பன்மை பார்வை தமிழகத்துக்கு இருந்தது. அதையெல்லாம் அடித்து நொறுக்கி அரசியல் மேலோங்கி வந்த பிறகு 20ஆம் நூற்றாண்டிலே எல்லாம் ஒரு ஒற்றை பார்வை என்று கொண்டு வந்தார்கள். அதையெல்லாம் உடைக்க வேண்டும், மாற்ற வேண்டும். அந்த ஒரு தலைவர் ஒரு தலைவி மீது நமக்குள்ள சீற்றத்தினால் அல்ல, மற்றவற்றை பார்க்க தவறாதீர்கள். அஸ்திவாரங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அஸ்திவாரங்கள் தான் கோபுரங்களை தாங்குகின்றன என்ற அறிவியலை, என்ற உண்மையை பார்க்க தவறாதீர்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் நாம் இதெல்லாம் சொல்கிறோம். நம்முடைய அருட்செல்வன் அவர்கள் அறிவிலும் முயன்று பாடுபட்டு பல்வேறு செய்திகளை தொகுத்திருக்கிறார். அவர் இந்த நூலை எழுதும் பொழுது அவ்வப்பொழுது அவரோடு உரையாடி இது பற்றி அவர் என்னுடனும் கலந்து பேசி அவர் பட்ட பிரசவ வேதனைகளை நான் அறிந்தவன். இந்த செய்திகளை எல்லாம் தேடுவது என்பது சாதாரணம் அல்ல. எப்பொழுதோ நடந்த செய்தி அல்ல, அண்மையில் நடந்ததுதான். ஆனால் இதையெல்லாம் தேடி தொகுப்பதும் திரட்டுவதும் மிக கடினமான ஒரு வேலை. அந்த வேலையை நம்முடைய இளைஞர் அருட்செல்வன் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள், பாராட்டும்படி செய்திருக்கிறார்கள். அருட்செல்வனுக்கு நான் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நீங்கள் எழுத வேண்டும், இன்னும் தொகுக்க வேண்டும். அண்ணல் தங்கோர் நூல் எழுதிய காலத்தில் இருந்ததை விட உங்கள் எழுத்து வளர்ந்திருக்கிறது, உங்கள் பார்வை ஆழப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் வளர்ந்து மேலும் சிறப்பாக எழுதுங்கள் என்று மனமாற நான் வாழ்த்துகிறேன். தீபா அவர்களுடைய சண்டே அப்சர்வரை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது 3 முக்கிய பிரிவுகளாக பல வார இதழ்களில் 3 முக்கிய அத்தியாயங்களாக பிரிவுகளாக பகுத்து கொண்டு அந்த இதழை அவர் வெளியிட்டார் என்று ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். 1 இந்தி எதிர்ப்பு, இன்னொன்று தீண்டாமை ஒழிப்பு, 3வதாக பெண்கள் சமூக முன்னேற்றம் என்ற 3 பெரும் பிரிவுகளாக பகுத்து கொண்டு இவை சார்ந்த செய்திகளை கொடுப்பதில் பீப்பா அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். இன்றைக்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய துறைகள் தான் இந்த 3லும் நாம் இன்னும் பெரிதாக வளர்ந்துவிடவில்லை. அம்மா அவர்கள் இங்கே சொன்னார்கள், அவருடைய தந்தையார் பீப்பா இந்தி படித்தே என்பதற்காக செலவுக்கு பணம் அனுப்ப மாட்டேன் என்று கண்டித்தாராம் பீப்பா. அந்த காலத்து நிலவையை பாருங்கள்.
ஆனால் இந்த காலத்திலே இந்தி படித்தார் என்பதற்காக மத்திய மந்திரியாக கூடிய தகுதி கிடைக்கிறது. திராவிட இயக்கத்திலே எப்படி நிலைமை தலைகீழ் மாற்றம் என்று பாருங்கள். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 38 ஒரு பெரிய வீச்சை கொண்டு வந்ததற்கு சண்டே அப்சர்வர் முக்கிய காரணம் என்று அருள்செல்வன் குறிப்பிடுகிறார். அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த துறையில் நாம் முன்னேறிவிட்டோமா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. மேலும் பின்னடைந்து இருக்கிறோம். 1938 இருந்ததை விட, 48 இருந்ததை விட, 65 இருந்ததை விட இந்தி ஆதிக்கம் தமிழ்நாட்டிலே மேலோங்கி இருக்கிறது. இந்தி திணிப்பு மேலோங்கி இருக்கிறது. அமைதியான நம்முடைய சமூகத்தின் பேரிலே அவையெல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. நால்வழிச்சாலையிலே இந்தி எழுத்திருக்கிறது. எதற்காக என்று கேட்டால் வடநாட்டிலிருந்து ஒருவர்களுக்கு தெரிய வேண்டாமா என்கிறார்கள். தெரியத்தான் வேண்டும். ஒரு நாளைக்கு 1000 பேர் டெல்லிக்கு தமிழ்நாட்டிலிருந்து போகிறார்கள். அவர்களுக்கு டெல்லியின் தெருக்களிலே தமிழ் எழுத்துகள் இருக்கிறனவா? தமிழர்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? நம்முடையவர்கள் காசிக்கு போகிறார்கள் தினந்தோறும். காசி மாநகரத்திலே தெரு வீதிகளிலே தமிழ் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறனவா தமிழிலே? ஏன் நம்மவர்கள் திண்டாடலாமா, தெருவில் இருக்கலாமா, காசியிலே போய் டெல்லியிலே போய்? ஆனால் அவர்கள் ராமேஸ்வரம் வந்தால் இந்தியில் எழுதப்பட வேண்டும், மதுரைக்கு வந்தால் இந்தியில் எழுதப்பட வேண்டும். இதன் பொருள் என்ன? அவர்கள் ஆள்கிறார்கள், நாம் ஆளப்படுகிறோம். அவர்கள் ஆண்டைகள், நாம் அடிமைகள். அவர்கள் தாய்மொழியும் நம்முடைய மொழியும் சமம் அல்ல என்பதுதானே இதெல்லாம். 2014 இதுதான் நீடிக்கிறது, இன்னும் மேலும் நீடிக்கிறது. நம்முடைய வரி பணத்தை டெல்லி எடுத்துக்கொண்டு போகிறது, நம்முடைய எல்லா விதமான வரிகளையும் எடுத்துக்கொண்டு போறது. அதிலே நமக்கு தரக்கூடிய கொஞ்சம் பணத்திற்கு பெயர் மானியம் என்கிறார்கள். சத்திரத்து சோத்துக்கு தாத்தையங்கார் அம்பலம். நம்முடைய வரி பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நமக்கு உரிய பங்கு தா என்று கேட்டால் அது மானியம், கிராண்ட். அப்படி அவன் கிராண்ட் கொடுத்து ஒரு திட்டம் வைத்தால் இந்தி பேரில் தான் சொல்ல வேண்டும், ரோஜிகார் யோஜனா என்றுதான் சொல்ல வேண்டும். அதை அப்படித்தான் எழுத வேண்டும். கல்விக்கு அவன் நிதி உதவி செய்தால் சர்வ சிக்ஷா அபிமான் அபியான் அபியான் சர்வ சிக்ஷா அபியான் என்றுதான் எழுத வேண்டும். நீங்கள் தமிழிலே அனைவருக்கும் கல்வி திட்டம் என்று எழுதினால் மானியம் கிடையாது. 65 இலக்க கொடுமை உண்டா? பெரியாரும் மறைமலை அடிகளாரும் நாவலர் பாரதியாரும் போராடிய 38 இலக்க கொடுமை உண்டா? இன்றைக்கு இந்த கொடுமை எந்த வகையிலே பீப்போ அவர்கள் போன்றவர்கள் பெரும் போராளிகள், தியாகிகள், வாழ்க்கையை இழந்தவர்கள், உயிரை இழந்தவர்கள், நடராசன் தாளமுத்து, கீழப்பழூர் சின்னசாமி மாணவன் ராஜேந்திரன், 300 பேருக்கு மேல் 65 சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அவர்களுக்கெல்லாம் நாம் எந்த வகையிலே நியாயம் செய்திருக்கிறோம்? அமைதியாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஒருவேளை பீப்பா உயிரோடு இருந்தால் ரத்த கொதிப்பு ஏற்பட்டு நெஞ்சடைப்பு உண்டாகி இசைத்திருப்பார். அப்படியெல்லாம் பார்த்தார். ஏன்னா மகளுக்கே பணம் அனுப்ப முடியாது, அவர் எப்படி இருப்பார்? அதனால எப்படி தலைமுறை இருந்தது, நாம் எப்படி மாறி வந்திருக்கிறோம், இதெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க. அடுத்ததாக தீண்டாமை ஒழிப்பு. 60களிலே திருமணத்தில் சாக்கா அவர்கள் அவர்கள் மனச்சான்புள்ள மனிதர். அவர் இன்றைக்கும் திராவிட இயக்கத்தின் பெருமையோடு அதை பேசக்கூடியவர் தான். நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மனிதர்களின் உண்மைத்தன்மையை பாராட்ட வேண்டும். 50களிலே 60களிலே திருமண அழைப்பதிலே ஒரு திமுககாரர், ஒரு திராவிட கட்சிக்காரர், திராவிட கழகத்தார், ஒரு கம்யூனிஸ்ட் சாதிக்கேடை போட்டுக்கொள்ள வெட்கப்படுவார், கூசுவார். இன்றைக்கு என்ன நிலைமை? எல்லா கட்சிக்காரர்களும் தன் பேரை போட்டுக்கொள்ளாவிட்டால் கூட தாத்தா பேரிலே ஜாதி சொல்லிவிட வேண்டும் என்ற துடிப்பு. சமூகம் ஜாதி முகாம்களாக பிரிந்து கிடக்கிறது. இவர்கள் பாடுபட்டு என்ன பயன்? இவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி என்ன பயன்? இவர் சாதி எழுதென்று சண்டையிட்டு பஞ்சாகி போனார் அடி.
கிளியே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார். இன்னைக்கு அது நடக்குது. பாரதிதாசன் காலத்தை விட அதிகமாக ஜாதி நடக்குது, ஜாதி சின்ன நடக்குது, ஜாதி கலவரம் நடக்குது. சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிராக பகிரங்கமாக மாநாடு போட முடிகிறது, கூட்டம் பேச முடிகிறது, தலைவர்களாக உலாவர முடிகிறது. என்ன பிறகு என்ன நீங்க நாவலேகம் பாடுபட்டீர்கள், நான் மறுக்கவில்லை. உங்கள் தலைமுறை உங்கள் கண் முன்னாலே இப்படி போய்விட்டதே சாக்கா அவர்களே, உங்கள் கண் முன்னாலே இப்படி சீரழிந்து விட்டதே. நீங்கெல்லாம் இளைஞராக இருக்கும்போது 50கள் 60களில் இதை வெட்கப்பட்டீர்களே சாதியை சொல்லிக் கொள்ள. இன்னைக்கு எங்கே போயிருக்கிறீர்களா? ஏன் இந்த சீரழிவு? பார்ப்பனியத்தை எதிர்ப்பது முக்கியமானது, ஆரியத்தை எதிர்ப்பது முக்கியமானது. ஆரிய நாடு என்று சொல்ற அந்த தீர்மானத்துல நம்மளுடைய அருட்செல்வன் தொகுத்து கொடுத்திருக்காரு. அவங்க 44 திராவிடர் கழகம் அமைக்கும் போது அதற்கு அதை ஒட்டிய தீர்மானம். ஏன்னா நாங்கள் ஆரிய நாட்டோடு இணைஞ்சு, இந்தியாவோட இணையத்தை அவங்க சொல்றாங்க, ஆரிய நாட்டோடு இணைஞ்சு கெட்டு போட்டுறோம் அப்படிங்கிறாங்க. எல்லா உரிமையும் இழந்து விட்டோம் என்கிறார்கள். ஆரிய நாட்டோடு இணைந்து நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை இந்த ஆரிய நாட்டோட? கூடி குழாதி, அந்த கட்சிகளோட கூடி குழாதி. அரியணை அனுமன் தாங்க அங்க உடை வாழ்கின்ற அப்படி நீங்க போய் ஆரியத்தின் அணிய அரியணையை தாங்குகிறீர்கள், ஓரத்துல கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறீங்க. ஆரியம் போதோச்சுகிறது. இடஒதுக்கீடு பீப்பா, இடஒதுக்கீடு ஒரு அத்தியாயம் போட்டிருக்காரு. இடஒதுக்கீடு கதை என்ன? இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதித்துறை இடஒதுக்கீடு கிடையாது, ஆனாலும் மறைமுகமான ஒரு சமூக நீதி இருந்து வந்தது. பெரியவர்களுக்கு தெரியும், சட்டப்படி நீதித்துறையில இடஒதுக்கீடு கிடையாது. ஆனா இந்த மண்ணின் உளவியலை புரிந்து கொண்டு, சாயில் சைக்காலஜி என்பார்களே, அதை புரிந்து கொண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைமுறையில் ஒரு வகையான சமூக நீதி இருந்தது. இன்றைக்கு என்ன? இன்றைக்கு பாருங்க, 40 பேர் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி, 5 பேர் பார்ப்பனர்கள் இருக்கிறது, 5 பேர் பார்ப்பனர்கள். ஒருவர் ஆறாவது நபர் ஒருவர் பேர் சொல்லக்கூடாது, வெளிமாநிலத்துக்கு போயிட்டார், அவரும் பார்ப்பனர் தான். 40 பேருக்கு 6 பேரை பார்ப்பனர்களாக நீதிபதியாக நியமிக்கிறாங்க. அப்ப 100%க்கு 15% மேல வருது, சமூகத்துல 3%. இப்போ புதிதாக பரிந்துரை கொலேஜியம், புதிதாக 11 நீதிபதிகளை நியமிப்பதற்கு பரிந்துரை அனுப்பியிருக்கிறார்கள். 11 பேர் பட்டியல், இந்த 11 பேர்ல 3 பேர் பார்ப்பனர்கள். மொத்தமே 3%, 100க்கு 3 பேரா இருப்பவர்களுக்கு 11 பேருக்கு 3 பேர் கொடுத்தா என்ன நியாயம்? யார் தட்டி கேட்பது? இந்த துணிச்சல் ஏன் வந்தது இப்பொழுது? கடந்த காலத்தில் துணிச்சல் இப்பொழுது எப்படி வந்தது? அரசியலில் ஆரியத்தோடு பார்ப்பனியத்தோடு சமரசமாகி பங்கு போட்டுக் கொண்டீர்கள், அதனாலே வந்தது. எதுவும் இல்லை. அரசியல் சரியாக இருந்தால் சமூகம் எல்லாம் சரியா இருக்கும். அரசியல் கட்சிகள் சரியில்லை என்றால் எல்லாம் விழுந்துவிடும், பாழ்பட்டு போகும். அந்த பாழ்பட்ட நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. சும்மா பேசிட்டு நாங்க திராவிட காலம் செஞ்சாலும் செஞ்சாலும் பேச என்ன பயன்? பழம்பெருமை பேசுவதில் என்ன பயன் இருக்கிறது? பழம்பெருமையை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலும் அர்ப்பணிப்பும் இருக்கிறதா இன்றைக்கு? இல்லை. இதுதான் எனக்கு இடஒதுக்கீடு பற்றி பீப்பா பத்தி பேசும்போது நினைவு வரத்தானே செய்யும். அம்மாவுக்கு வந்து அவங்க எடுத்தேன் கவிழ்த்தேன். அம்மாவை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி ரூபாயில ஒரு கட்டணம் கட்டிடுங்க அண்ணா சாலையில, நம்ம எல்லாம் போறோம். மாற்று கட்சி கேட்டா அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடாது. என்ன இது? முதலமைச்சர் பதவி என்பது யாரும் தாய் தந்தை கொடுத்த சீதனமா? மக்கள் கொடுத்த வாக்கு. அந்த 1000 கோடி ரூபாய் கட்டணத்தை பயன்படுத்தக்கூடாது. நான் மருத்துவமனை கொண்டு உரையாங்க, அதுக்கு அறிவிப்பு வந்திருக்கு பெரியவர்களே, நண்பர்களே. அது சிறப்பு மருத்துவமனை, அதுக்கு நாங்க ஒப்பந்தம் விடுறோம். சிறந்த மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கணும், மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா இதற்கு இடஒதுக்கீடு கிடையாது, பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவைக்காகவும் தலைமை செயலகத்துக்காகவும் 1000 கோடி செலவு பண்ணி கட்டப்பட்ட அந்த கட்டடத்தில் சிறப்பு மருத்துவமனை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். அந்த சிறப்பு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் மற்ற பணியாளர்கள் எல்லாம் நியமிக்குவதற்கு தமிழக அரசு ஒப்பந்தம் விடுகிறதாம். அதிலே நிபந்தனை இடஒதுக்கீடு கிடையாது. இவ்வளவு பகிரங்கமாக ஆரிய திட்டங்களை எப்படி அரங்கேற்ற முடிகிறது?
சமூகத்தை அதற்கு பழக்கப்படுத்தி விட்டோம். தொழுதடமை செய்கின்ற ஒரு சமூகமாக மாறுவதற்கு எல்லாரும் தான் காரணமாக இருந்திருக்கிறோம். இந்த மாதிரி நேரங்களில் தான் பீப்பா போன்றவருடைய நினைவுகள் நமக்கு நம்மை மீண்டும் மாணவர் சூழல்களாக, சமூக நீதி போராளிகளாக, தமிழகத்தின் மாண்புகளை பேணுவோர்களாக நம்மை உசுப்பிவிட வேண்டும், எழுப்பிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கு இந்த நூல் சிறந்த முறையிலே பயன்படும். இளைஞர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு அது தெரியல இது தெரியலன்னு சொல்லுறாங்க, சொல்லி கொடுத்தாதானே தெரியும், சொல்லி கொடுத்தாமே அப்படின்னாக்க அவங்க ரஜினிகாந்த் பத்தி விஜயகாந்த் பத்தி அவங்க தெரியும். என்ன செய்ய முடியும், இளைஞர்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி தர்றாங்க, இந்த ஏடு நடத்துறாங்க, அந்த காலத்துல எத்தனை ஏடு வந்தது சாரகா அவர்களுக்கு தெரியும், அந்த காலத்துல எத்தனை ஏடு என்னென்ன வந்தது, நான் மாணவராக இருக்கும்போது மேதினம் பற்றி மாலை மணி ஏற்றதெல்லாம் தெரிஞ்சிட்டேன், மேதினம்னு ஒண்ணு இருக்கு நடந்திருக்கு. இப்ப யாரு இன்னைக்கு அதை பற்றி எல்லாம் என்ன பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் என்பது, இதையெல்லாம் நாம் ஒரு தன் திறனாய்வாகவும் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் முன்னேற்றம் பற்றி அவர் எழுதியிருக்கிறார்கள், அந்த காலத்திலேயே அந்த துறையிலும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் முன்னேற வேண்டும். இப்படி ஆயும் தீபாவளி எடுத்துக்கொண்ட எல்லாவற்றிலும் நாம் இன்னும் முன்னேற வேண்டியிருக்கிறது, நம் முன்னோர்கள் எல்லாம் சாதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமையோடு நினைத்து புதிய சாதனைகள் படைக்க பழைய சாதனையாளர்கள் நமக்கு உணர்வு ஊட்டுவார்கள். மொழி பற்றி சிறப்பாக இருக்கிறார், தாய்மொழி பற்றி அருமையாக. திராவிட இயக்கத்துல மொழியை துச்சமாக கருதி இது காட்டு நாட்டின் மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு உண்டு. மொழி சிறந்த அடையாளம் நமக்கு கருவூலம் என்று அண்ணா சொன்னது போல கருதக்கூடிய போக்கும் திராவிட இயக்கத்தில் உண்டு. இந்த இரண்டாவது போக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். தமிழ் ஒரு காட்டு நாட்டின் மொழி என்று சொன்னதெல்லாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. தமிழை படிக்க வேண்டாம், நீங்க இங்கிலீஷை படிங்க என்று பெரியார் சொன்னதெல்லாம் எடுத்துக்கூடாது. பெரியார் சொன்ன மற்ற நல்ல கருத்தை எடுத்துக்குவோம். அடுத்தது வந்து அந்த காலத்திலேயே பீப்பா வந்து தமிழ் மொழியை போற்றி அதன் பெருமையை போற்றி எழுதியிருக்காரு. அதெல்லாம் நான் அருட்செல்வம் குறிப்பிட்டிருக்காரு, இது பாராட்டக்கூடியது. மொழி இல்லாமல் ஒரு தேசம் கிடையாது, மொழிதான் ஒரு தேசியத்தினுடைய ஆன்மா உயிர், எல்லாம் மொழிதான். அந்த மொழியை புறக்கணித்து விட்டு இன்னொருத்த மொழியை படிப்பதன் மூலம் நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொடுக்குறோம். மொழியை இழந்த பிறகு சுயமரியாதை என்பது கிடையவே கிடையாது ஒரு இனத்துக்கு. மொழி உரிமை பெறாத ஒரு இனம் சுயமரியாதை பெறவே பெறாது. எனவே ஒரு முரண்பட்ட கருத்துக்களை சொன்னார்கள், அதையெல்லாம் மாற்றணும்னா பீப்பாவிடம் அந்த முரண்பாடு இல்லை. அடுத்து தமிழர் ஒரு பெரிய அத்தியாயத்தை போட்டிருக்காரு, திராவிடர் கழகமா தமிழர் கழகமா என்ற விவாதம் அதற்குள்ள நடந்தத சுயமரியாதை இயக்கத்துல நீதி கட்சியில் நடந்த விவாதத்தை அருட்செல்வன் அவர்கள் மிகச் சிறப்பாக பெரிய அளவுக்கு அப்படியே போட்டிருக்கார். கலிப்பு முறை எழுதியதை அப்படியே போட்டிருக்காரு, அதுக்கான பதிலையும் அவர் எழுதியிருக்கிறாரு. தமிழர் என்பதுதான் சரியானது. சாக்காவில் கூட ரெண்டு மூன்று தான் அப்படின்னா ரெண்டு மூன்று தான் இப்ப தமிழை மட்டும் சொல்லுங்களேன், ஏன் சண்டை நம்ம கூட ரெண்டு ஒன்று தான் அப்படின்னாக்க திராவிடர் விட்டுருங்க. ஏன்னா சங்க இலக்கியத்துல திராவிடர் கிடையாது, காப்பிய இலக்கியங்களையும் திராவிடர்கிட்ட சொல்லு கிடையாது, பக்தி இலக்கியங்களையும் திராவிடர்கிட்ட சொல்லு கிடையாது, சித்தர் இலக்கியத்திலையும் கிடையாது. தமிழர் என்பது சங்க இலக்கியத்துல இருக்கு, சிலப்பியாவில் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இமிழ்கடல் நேரியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீகரதினையாகிய நேர்ப்பவர் உதுநீர் உலகம் முழுவதும் இல்லை என்று சேரன் செங்குட்டுவரிடம் வில்லவன் கோதை சொல்வாராக இளங்கோடிகள் கூறுகிறார். தமிழ்நாடு என்று சொல் வருகிறது, பெரிய நாடுகள் தமிழ்நாடு வருது, தமிழகம் வருகிறது. மாதவிக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் தமிழ் முழுது அறிந்தவன், தமிழகம் முழுவதும் அறிந்தவன் என்று இளங்கோடிகள் சொல்வார். செப்பும் வினாகும் வடால் ஓம்பல் என்ற தொல்காப்பிய நூற்பா கேள்வியும் பதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதாகும். அதற்கு விளக்க உரை இளம்பூரணர் எழுதினார். இளம்பூரணர் காலம் 11ஆம் நூற்றாண்டு, சோழர்கள் ஆட்சி. கேள்வி குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், பதில் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் குழப்பம் இல்லாத கேள்வி அவர் சொன்னார், நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல். 11ஆம் நூற்றாண்டுல இளம்பூரணர் சொல்றார், தொல்காப்பியர் சொல்ல வந்தது வேற செய்தி, எதை பேசினாலும் தமிழனே குழப்பம் இல்லாத பேசு, தமிழர் மரபல்ல, வெட்டு துண்டு சொல்லுப்பா,
தந்திரமா சொல்ல சொல்லு, ஆனா எப்பவுமே குழப்பமா பேசிட்டே இருக்காத. உன்னை கண்டுபிடிக்க முடியாதபடி நீ யார்? ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னார், உன் கொள்கை என்ன என்பது உன் நண்பனுக்கும் தெரிய வேண்டும், அதைவிட தெளிவாக உன் பகைவனுக்கு தெரிய வேண்டும். உன் கொள்கை என்ன என்பது உன் பகைவனுக்கு தெரிய வேண்டும், உன் நண்பனுக்கும் தெரிய வேண்டும், குழப்பாதே என்று ஃபிடல் காஸ்ட்ரோ நீதிமன்றத்தில் இருந்து பேசும்பொழுது சொன்னார். நம்ம தொல்காப்பியத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்றாரு, கேள்வியும் பதிலும் குழப்பமும் தான் கொடுக்கணும். அதை விளக்க வந்தவர், குழப்பம் இல்லாத கேள்வி இன்னும் நாடு யாரு? பதில் தமிழ்நாடு. சோழர் ஆட்சி சோழ நாடு என்று சொல்லக்கூடாது, அதான் பொருள். சோழன் என்ற கிருப்பா நாளைக்கு மாறிவிடுவான். அது ஆட்சி பரம்பரை என்ற தேசம் அல்ல, நாடு அல்ல. இப்படிப்பட்ட பதிவுகள் எல்லாம் தமிழ், தமிழன், தமிழ்நாடு என்பதற்குத்தான் இருக்கின்றது, திராவிடருக்கு கிடையாது. திராவிடருக்கு சான்று இல்லை என்றால் ரவீந்திரநாத் தாகூர் பாட்டை கேளுங்கள் என்கிறார்கள். அவர் என்ன தமிழரா? ஊவே சாமராஜ சிலைக்கு கீழே எழுதியிருக்கிறதை பாருங்கள் என்றார்கள். காசி இந்து பல்கலைக்கழகத்திலே சாமராஜருக்கு கொடுத்த சமஸ்கிருத பட்டம், தமிழுக்காக கொடுத்த சமஸ்கிருத பட்டம், திராவிட வித்யா பூஷண ஆரியர்கள் கொடுத்த பட்டம், அதற்காக அதுவா தமிழருக்கு சான்று? எனவே அருகூர்ந்து சொல்கிறோம், திராவிட என்பது கட்சியின் பெயரால் இருக்கிறது, அது எழுந்துவிட்டு போகட்டும். விவாதத்துக்கு எழுத்து, திராவிட என்றால் அசல் இனம், தமிழன் என்றால் அது வரும் இது வரும் நிறுத்து போகும் என்று அருகூர்ந்து இனிமேலாவது சொல்லாதீர்கள். பீப்பா அவர்கள் தமிழர் கழகம் என்பதற்காக பாடுபட்டிருக்கிறார், அது வர முடியாமல் போய்விட்டு தந்த காலத்திலே. எனவே நம்முடைய முன்னோர்கள் தமிழ் சான்றோர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நூல் இன்னும் பல்வேறு செய்திகளை சொல்கிறேன, இதை நாம் அனைவரும் படிக்க வேண்டும். படித்து நம் காலத்திலே நாம் செய்ய வேண்டிய பணிகளை பீப்பாவர்கள் வழியிலே, நம்முடைய முன்னோர்கள் பெரும் தலைவர்கள் பலருடைய வழியிலே, நீங்கள் உங்கள் திறனாய்வை கொண்டு சரியானதை எடுத்துக்கொண்டு முன்னேறுவதற்கு இந்த நூல் பயன்படும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் இந்த நூல் படைப்பாளி அருட்செல்வனுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.